வணக்கம், நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற வெப் சீரிஸோட பேர் வந்து யூ. இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். இந்த சீரீஸோட ரைட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரேக் பெர்லாண்டி அண்ட் சாரா கம்பல், இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ரைட்டர்ஸ், இவங்க தான் கிரியேட்டர்ஸ். ஜோ கோல்பர்க்னு ஒரு புக் ஸ்டோர் மேனேஜருக்கும் பேக்ன்ற ஒரு பெண்ணுக்கு முடியமான காதல் தான் இந்த சீரீஸோட கதை. இதில் பெக்கை ஒரு நாள் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது ஜோ கோல்பர்க் வந்து ஒரு புக் ஸ்டோருடைய மேனேஜர். ஸோ அவங்க ரெண்டு, அவங்க வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு எழுத்தாளராக வரக்கூடிய ஆசை உள்ள இருக்க ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேருக்கும் சந்திப்பு ஜாஸ்தியாகுது. கிட்டத்தட்ட அவளை வந்து ஜோ வந்து ஒரு ஸ்டாக்கிங் மாதிரி தொடர்ந்து பண்ணுறாங்க. ஒரு ஸ்டாக்கிங் மாதிரி தொடர்ந்து பண்ணும் பொழுது அவளுக்கு ஒரு விபத்து நடக்குது. விபத்து நடந்ததுக்கப்புறம் அவளுடைய ஃபோன் வந்து அவங்ககிட்ட வந்து வருது. அந்த ஃபோனில் இருக்கிற சோஷியல் நெட்ஒர்க்கை அட்டாச் பண்ணி வச்சு இவன் வந்து ஹேக் பண்ணி அவளுடைய மொத்த நடவடிக்கைகளையும் மொத்த விஷயங்களையும் வந்து இவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். யார் யாரோட பழகணும், யாரோட என்ன பண்ணணுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவளை வந்து தன்னுடைய வட்டத்துக்குள்ளேயே வர ஆரம்பிக்கிறான். அந்த வட்டத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது அவளுக்கு யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க, அவளுக்கு யாரெல்லாம் தொந்தரவு பண்ணுறாங்களோ அது அவளுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வாழ்க்கையிலேருந்து அவன் எலிமினேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த எலிமினேட் பண்ணுறது அவளுக்கு தெரியாமையே போக, ரொம்ப ஆதித்த காதலில் இருக்க போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காதலில் வந்து அவளுக்கு சின்ன சின்ன பயம் வர ஆரம்பிக்குது. அந்த பயம் வரும்போது தான் தெரியுது இப்போது இதுக்கு முன்னாடி இவனுடைய தோழர்கள் தோழிகள்லாம் காண போகிறதுக்கான காரணம் என்னென்னு அவனுக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த டைமில் அவனை வந்து அவங்ககிட்ட வந்து பிரேக்கப் வாங்கிக்கிறான். அந்த பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அவன் வந்து தன்னை நல்லவனாக ப்ரூவ் பண்ணிய கட்டாயம் இருக்குது. அந்த கட்டாயத்தில் வந்து அவன் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் அந்த பெக்கை வந்து அவன் வந்து ஒரு இடத்துல வந்து ஹாஸ்டேஜாக வைக்கிறான். அந்த ஹாஸ்டேஜாக வைக்கிறான வந்து இந்த லைப்ரரி அந்த புக் ஸ்டோரில் இருக்கிற அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஒரு தனி ரூமில். அதாவது அந்த ரூம் வந்து ஒரு பெரிய கேரக்டராக அந்த கதையில் வந்து ப்ளே பண்ணுது. இந்த பெரிய கேரக்டராக ப்ளே பண்ணதுன்றதுக்கு அந்த ரூமில் அவன் அடைக்கப்பட்டு அவன் வளர்க்கப்பட்டிருக்கான். அவனை வளர்த்தது வந்து ஒரு வளர்ப்பு தந்தை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கதை வந்து அவனுடைய மனநிலை பிரச்சனை, அவன் வந்து பெண்களை வந்து ஸ்டாக்கிங் பண்ணுறது, அவன் வந்து அந்த மாதிரியான மன உளைச்சலுக்குள்ளே ஆகிறதுக்கான காரணமெல்லாம் பார்த்திங்கன்னா அவனை வளர்ப்பு தந்தை பண்ண செய்கைகள் தான். அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம ஒரு சிவப்புரோஜாக்கள் கதை மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட அதில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. கடைசியாக அவன் வந்து இந்த பெக்கை அடையிறதுக்கு பெக்கை அவகிட்டருந்து தப்பிச்சாலா, இல்லை வந்து பெக்குக்கும் அவனுக்குமான பிரச்சனையில் வந்து பெக்கு தன் உயிர் இருந்தாலா, இல்லை இவன் என்ன ஆனான்றது தான் வந்து இந்த சீரியஸோட சீசன் ஒன்னுடைய கிளைமேக்ஸு. ரொம்ப ஏஸ்தட்டிக்கான லவ், எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷுவல்ஸு. அந்த ஸ்க்ரீன் பிளேயை வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவளுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து அவன் சோஷியல் மீடியா வழியாக உள்ளே போட்டு அவளை எப்படி வந்து அந்த சோஷியல் மீடியாவில் வர நியூஸை வச்சே வந்து அவளை ட்ராப் பண்ணுறான்றது, அவனுடைய முந்தைய காதல்களை வந்து அந்த சோஷியல் மீடியாவில் வச்சு பண்ணுறது, இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இருக்குது. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கும் கூட இருக்குது. எல்லாம் கண்டிப்பாக யாராவது இனிமேல் வந்து அவங்களோட மொபைல் ஃபோன் வந்து லாகின் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா, கண்டிப்பாக லாக் அவுட் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து பின்னாடி போய் அவங்க வாழ்க்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே போல் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணணும், சோஷியல் மீடியாவில் வந்து நான் இங்கே போகிறேன், அங்கே வரேன், இங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன் போது உங்களோட நடவடிக்கை எல்லாத்தையுமே வந்து யாராவது கரெக்டாக வாட்ச் பண்ணால் உங்களை கரெக்டாக ட்ராப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க வரைக்கும் ஒருத்தர் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு புத்திசாலித்தனமான ஒரு ஜோ கேரக்டர் வந்து பெக்கை அந்தளவுக்கு எப்படி அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறான், இம்ப்ரெஸ் பண்ணி எப்படி அவளோட காதல் அடைகிறான், அந்த காதல் அடைஞ்சதுக்கப்புறம் அவன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. கொஞ்சம் வந்து ஸ்பைன் சில்லிங்காக இருக்குது. டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் கூட சீசன் ஒன் முடியும் போது பெரிய அதிர்ச்சி குக்கியோடு தான் முடிச்சிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யூவை பார்க்கலாம். இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ.